இன்னைக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிராமத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து பசுமாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போவோம், அது மேய்ச்சலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அந்தி சாயிற நேரத்துல தான் வரும், ஒரு 5:30 போல இல்ல ஒரு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரும். அது வீட்டுக்கு வரும்போது அதோட காலடி மண் எடுத்து, அது நடந்து வரும்போது அதோட காலடி மண் எடுத்து நெத்தில வச்சுக்கீங்க, இது யாருக்குன்னா வைக்கலாம். அந்த காலடி மண் எடுத்து நெத்தில வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோயிலுக்கு மேல போயிட்டு வந்த ஒரு புண்ணியம் கிடைக்கும். எந்த ஒரு உடம்பா இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா கூட சரியாயிடும். இந்த பேய் பிடிச்சவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாடோட காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியாகும். ரொம்ப பேருக்கு நிறைய விஷயம் வந்து இதில் நிறைய க்யூராக இருக்குது. எனக்கு இது ஒருத்தர் சொன்னார், இது ரொம்ப பேருக்கு தெரியாது, தெரியாதவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்காக இல்லை. மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாடோட காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப புண்ணியன்றது எனக்கு ஒருத்தர் சொன்னார். அதாவது நம்ம வீட்லேயே அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கான, நம்ம வீட்டில் மாடு வளர்க்குறோமே அதோட காலடி மண் அவ்வளோ புண்ணியம் இருக்குன்றது எனக்கு ஒருத்தர் சொன்னதால தான் அதோட பவர் என்னன்றதை எனக்கு ரொம்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காலடி மண்ணை எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சிங்கன்னா எல்லா விஷயமே பூர்த்தி ஆகும். வந்து நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட இந்த புண்ணியம் கிடைக்காது. இந்த மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாடோட காலடி மண்ணை எடுத்து யார் எங்கே பார்த்தாலும் சரி, அந்த பசுமாடு மேய்ச்சல் போயிட்டு வரும்போது அந்தி சாய நேரத்தில் அந்த மண்ணை எடுத்து காலடி வச்சுக்கிங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற கர்மாலாம் வந்து கண்டிப்பாக போயிடும். எந்த ஒரு 300 சாபம் இருந்தால் கூட கண்டிப்பாக போவோம். இது ரொம்ப ரொம்ப பேருக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். இது என்னோடய கருத்து, வேறு ஒன்று.